நல்லாட்சிக்கான அமைப்பின் கூட்டத்தில் கை கலப்பு. நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியினர் சாய்ந்தமரத்தில் ஏற்பாடு செய்திருந்த மக்கள் சந்திப்பில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு பங்களித்த மக்களை பாராட்டுவோம் என்ற தொனிப்பொருளில் சாய்ந்தமரத்தில் நேற்றிரவு மக்கள் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சந்திப்பில் கலந்து கொண்ட ஒரு குழுவினர் அங்கு அமைதியின்மையை ஏற்படுத்தியதோடு கல்வீச்சு தாக்குதலையும் நடத்தியுள்ளனர். சந்திப்பில் பிரதிநிதிகள் உரையாற்றிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் கூட்டத்தில் இருந்த சிலர் குழப்பத்தை ஏற்படுத்தியதோடு கதிரைகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதன்போது இரு தரப்பினருக்கும் இடையில் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. அங்கிருந்து வெளியே சென்றவர்கள் கூட்டம் இடம்பெற்ற மண்டபத்தின் மீது கற்களால் வீசி அதன் கண்ணாடிகளுக்கு சேதம் விளைவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் கல்முனை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் அங்கு வருகை தந்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இது தொடர்பில் கல்முனை போலீஸ் நிலையத்தில் மண்டபத்தின் உரிமையாளர் முறைப்பாடு செய்துள்ளதோடு அது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. இன்று நாட்டிலே நாங்கள் ஒரு புதிய மாற்றத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த மாற்றத்தினுடைய பங்காளிகள் மக்கள். அந்த மக்கள் தான் இந்த வெற்றியினுடைய பங்காளிகள் என்ற வகையிலே மக்களுடைய அபிலாஷைகளையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்துகின்ற குரலாக நாங்கள் வந்தோம். அந்த குரலிலே அதிருப்திகள் இருந்தால் இன்னொரு வகையிலே அதை எதிர்கொள்ளலாமே தவிர இப்படி அராஜகமாக வன்முறையினூடாக அதை எதிர்கொள்வது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் என்ற வகையில் எங்களுக்குள்ள அடிப்படை சுதந்திரத்தை பேணித்தான் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றோம். நிச்சயமாக மாற்று கருத்துக்களை சொல்பவர்களுக்கு அதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது.